ஆர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எத்தனை பேருக்கு பரப்புறாங்க அந்த ஆர் ஃபேக்டர் வந்து ஒன்றை ஒன்றுக்கு குறைந்திருக்கு. சென்னையில் இப்போ வந்து இந்த ஃபேஸில் ஒத்துழைப்பு நான் பார்த்த அந்த 18 நாளில் ஒத்துழைப்பு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து ஒத்துழைப்பு நல்லா வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடக்குது, இதில் வந்து எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, இந்த எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல அரசாங்கம் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து விடும் என்ற நம்பிக்கை மக்கள் மனசில் சிறுக சிறுக வந்து கொண்டிருக்கிறது. அதனால 87 லட்சம் இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற சென்னையில் 25 லட்சம் பேர் போக போகிறாங்கன்ற பொருளிய நம்ம அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த டேட்டா பேஸ்க்கு இது ஆதாரமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்படி வந்து சாம்பிள் செக் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இருந்திருந்தால் கூட இனிமேல் அந்த பய உணர்வு அவங்களுக்கு தேவையில்லை. இங்கே வந்து இருக்கிற வசதிகள், 4 கட்டமைப்பில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வசதிகள் எல்லாம் வேற எங்கேயும் இருக்குமானு கூட தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து இன்னும் 5 நாட்கள் நம்ம டேட்டா பார்க்கணும். இந்த 5 நாட்களுக்கு இதே போல் ஒத்துழைப்பு இருந்து, ஏன்னா திடீர்னு இன்றைக்கி நம்ம சொல்லிட்டோம், அதனால் வந்து எல்லாம் கொரோனாலாம் போயிடுச்சு சைனாவுக்கு அப்படின்னு நினச்சி எல்லோரும் மறுபடியும் தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா இது கட்டுக்கு வராது. அதனால் அரசாங்கம் சொல்கிற கட்டுப்பாடுகளோட பொதுமக்கள் கோஆப்ரேஷனோட இது இதே போல் இந்த கடந்த 2 நாள் போல் அடுத்த 5 நாட்கள் சென்றது என்றால் கண்டிப்பாக ஆர் ஃபேக்டர் வந்து, ஆர் ஃபேக்டர்ன்றது ஒருத்தர் எத்தனை பேரை பரப்புறாருன்ற ஆர் ஃபேக்டர் வந்து எல்லா மண்டலங்கள்லையும் 1க்கு கீழே கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறேன். ஆர் 1 கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆர் வந்து 1க்கு மேலே இருந்ததுன்னா இன்னொரு ஊரடங்கு சாத்தியம்தான். ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியது முதல்வர். ஓகே, முதல்வர் எங்களை விட அவருடைய பார்வை விசாலமானது. 12 டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து, உளவுத்துறையிலேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் பார்த்து அவர் வந்து ஒரு நல்ல சரியான முடிவெடுப்பார். அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் இருக்குது. நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறது, ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு அறிக்கை விட்டோம், இன்னைக்கு தமிழக மக்கள் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்களை உள்ளார்ந்த அன்புடன் நம்புகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு வந்து இறை நம்பிக்கையுடைய எங்கள் முதல்வர் இறைவனுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும்னு சொன்னானா அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருப்பார். இன்னைக்கு தண்டையார்பேட்டையில் பண்ண சாதனை வந்து, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் பண்ண சாதனை வந்து முதல்வருடைய நம்பிக்கை கிடைத்த வெற்றி. அவர் அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் எல்லாரையும் வந்து 5 டீ போட்டு, 5 டீனா என்ன, டீ கடையில் போடுற டீ கிடையாது, ட்ரேசிங்லேருந்து ட்ராக்கிங்லேருந்து டெஸ்டிங்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் டெக்னாலஜியை உபயோகித்து இந்த 5 டீயையும் வந்து கரெக்டாக உபயோகித்து ஃபீல்டில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அமைச்சர்களை போட்டு உயர் அதிகாரிகள் அந்தந்த இடத்துல பொறுப்பு கொடுத்து வச்சு இதெல்லாம் செஞ்சது யார்? மாண்புமிகு முதல்வர் தானே. அது இல்லாமல் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் ஏதோ வந்து ஃபிடில் வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது என்ன நியாயம்? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு. தெளிந்த சிந்தனையுடன் இந்த மாநிலம் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கோவிட் கேர் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் சார் சொல்லிப்படியாக சொல்லியிருக்கோம், ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்னைக்கு சொல்லிச்சோ ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதியை வந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலான்னு கைட்லைன்ஸ் வந்த உடனே இன்னைக்கு 4 மருத்துவமனைகள் கோவிட் கேர் சென்டராக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சென்னைக்குள்ளே வந்து 4 இடங்களில் இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 4வது இங்கே தண்டையார்பேட்டையிலே திறந்து வச்சாச்சு வியாசர்பாடியில். இவ்வளோ வேகமாக செயல்படுற அரசாங்கத்தை ஒன்றும் செயல்படலை அறிக்கை விட்டுக்கிட்டு அந்த அறிக்கையை நீங்கள் வந்து முழுவங்களை கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணுறது இது நியாயமே கிடையாது. ஏன்னா அவர் பண்ணுறது அறிக்கை கிடையாது, அவதூறு. அந்த அவதூறுகளை வச்சு இப்போ 4 நீங்கள் சொல்கிறீங்க, 3ல ஒருத்தர் சென்னையில் வேற ஊருக்கு போன நினைக்கிறாங்க, இது வந்து அவதூறுகளின் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கக்கூடாது. யாருக்கும் இங்கே சென்னையிலிருந்து வெளியே போகணுன்ற நினைப்பே வர தேவையில்லை. கண்டிப்பாக அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கும், எல்லா மருத்துவ வசதிகளும் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. தண்டையார்பேட்டையில் நிகழ்ந்த நிகழ்வு வந்து எல்லா மண்டலங்கள்லேயும் நிகழும் அடுத்த 5 நாட்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு.